ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதுரை விலாகர். இந்த வீடியோவில் டிசம்பர் 2022 நாங்கள் மூணாருக்கு போன பைக் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த எப்படி ட்ராவல் பண்ணுறது, எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, இது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். குறிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து கொலுக்குமலையில் நாங்கள் ஒரு சன்ரைஸ் பார்த்தோம், அதோட வியூ வந்து ஆசம், மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள். இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் 5 பேர் 3 பைக்கில் போயிருந்தோம். கே3 ரைட்ஸ்னு மதுரையில் இருக்கிற ஒரு பைக் ரெண்டல் சர்வீஸ்லேருந்து ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 1200க்கும் ஒரு ஹீரோ ஹோண்டா எக்ஸ்பல்ஸ் 1000 ரூபீஸ்க்கும் பெர் டே நாங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வாணி டீஸ் அண்ட் பேக்கரி. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இங்கே வந்து டீ சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வந்து தேனியை நோக்கி போகிறோம். ஸோ இப்போ டீ கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் ப்ரீவியஸ் டே நைட்டு வந்து நாங்கள் மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உசிலாம்பட்டியில் ஹால்ட்டை போட்டு ஏர்லி மார்னிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து தேனி, மூடிமெட்டு, அதுக்கப்புறம் மூணார். உசிலம்பட்டிலேருந்து தேனி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி கணவாய்னு ஒரு ரோடு இருக்கும். அந்த ஹில்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த தர்மசாஸ்தா கோயில் இருக்கும். ஸோ தனியாக ட்ராவல் பண்ணுற எல்லாருமே மோஸ்ட்லி இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்களோட பயணத்தை தொடருவாங்க. ரெண்டு பைக்குமே வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30-35 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுக்கும் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பைக்குமே ஒரு 1000 ரூபீஸ்க்கு நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். மணி இப்போ 6:30 ஆகுது, நாங்கள் ஆண்டிப்பட்டியை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆண்டிப்பட்டிக்கும் தேனிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நான் பல தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அந்த மார்னிங் 6 to 7 அந்த சன்ரைஸ் அப்போ இருக்கிற வியூ வந்து எப்போதுமே அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஒன்ஸ் போடியை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும், தமிழ்நாடோட செக் போஸ்ட்டு. அதை தாண்டினதுக்கப்புறமேலாம் உங்களுக்கு இந்த ஹில்ஸ் ரூட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ரோடு ஓரளவுக்கு ஓகேயாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் நாங்கள் கேரளாவில் ரைட் பண்ண அந்த ரோடை பாருங்கள், அது வந்து இன்னுமே சீனிக்காக இருக்கும். பைக் ரைடுக்கு வந்து அவ்வளோ சூப்பர்பாக இருந்துச்சு. போகிற வழியில் அங்கே அந்த போடி மட்டு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற பார்க்குற வியூவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சன்ரைஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டோட அந்த தென்னந்தோப்பெல்லாம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுமாதிரி எங்கள் ரைட்டில் வந்து நாங்கள் இன்னொரு விஷயம் கவனித்தோம். இப்போ தமிழ்நாடு ரோடு ஏன்னு தெரியல, பட் அங்கே போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் கொஞ்சம் லைட்டாக குண்டு குழியுமா இருந்துச்சு. ரோடுமே கொஞ்சம் நேரோவாக இருந்துச்சு கம்பேர்ட் டு கேரளாவோட ரோடு. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா கேரளா ரோடு டிரைவிங்க்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, சேஃபாகவும் இருந்துச்சு. ஏன்னா ரோடு கொஞ்சம் அகலம், அந்த சீனிக் ரூட்டே பார்த்தீங்கன்னா அது இந்தியானா நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு யூரோப்பில் டூர் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ரோடோட இதே இருந்துச்சு. ஸோ பாரோலி பாருங்கள் இப்படின்னு அங்கே நிலச்சரி பாறைலாம் உளுந்து கிடந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள், ஓவர் ஸ்பீடு போகாதீங்க. நாங்கள் வந்து செகண்ட் தேர்ட் கியரில் ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். பட் ஆனால் போகிற வழி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் அந்த சீனுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சிட்டிக்குள்ளே எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மூணாறு ட்ரிப்பை பைக்கில் போய் என்ஜாய் பண்ணுங்கள்.
நான் இந்த வீடில் ஏற்கனவே சொன்ன மாதிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டே ரொம்ப சினிக்காக இருக்கும். நாங்கள் போகிற வழியில் ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப கோல்டான டைம்னால யாரும் இங்கே குளிக்கலை, பட் அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரோட் சைடில். எங்களோட ட்ரிப்பில் நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ரைடர் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸுங்க மீட் பண்ணோம். ஸோ நிறைய பேர் இந்த ரூட்டில் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்னிங் 5:30 உசிலம்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ போடிமெட்டு வர்றதுக்கு எங்களுக்கு 8:00 ஆச்சு. ஸோ போடிமெட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஜீப்பை தான் நம்பியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் மோஸ்ட்லி எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து ஜீப்லேருந்து போய் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டோட கடைசி எல்லை. ஸோ இதுக்கு அங்கிட்டு கேரளா ரோடு ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் போர்டுமெண்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு அதே மாதிரி கேரளா செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோடு கிடைக்கும். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. இந்த ரோட்டில் பைக் ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஆசமாக இருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக மூணாருக்கு பைக்கில் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்களோட ரைடை இங்கேருந்து அந்த பைக் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். ஒன்ஸ் வந்து பூப்பார டவுனை தாண்டிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஃபுல்லாக வந்து தேயிலை தோட்டமாக தாங்க இருக்கும். ஸோ டேம் இருக்கும், வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. மார்னிங் ஒரு 8:40 போல் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பிட் ஸ்டாப் போட்டோம் நாங்கள். ஸோ எமரால்டு டேம்னு ஒரு ஸ்பாட்டு, அதுக்கு முன்னாடி ரோட் சைடு இந்த கடை இருந்துச்சு. நீங்கள் மேகி பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் ஜர்னியை கண்டினியூ பண்ணோம். அதுக்கு பண்ணலை எதை கேட்டாலும் பாண்டியன் கேட்டுக்கோ, எதை கேட்டாலும் பாண்டியன் கேட்டுக்கோன்றேன். மேகி ரெடி ஆயிடுச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கின்ற மாதிரி நமக்கு எப்பப்போ டைமும் மணியும் கிடைக்குதோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை போய் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நேச்சரோட நேச்சராக அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த பறவைகள் சத்தத்தோடு சாப்பிடும் போது இருக்கிற சுகம் இருக்குது. சாப்பிட்டவங்க சொல்லுங்க. ஓகே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது தான் இந்த எலிஃபென்ட் போட்டிங் சென்டர். ஸோ இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கயாக்கிங் வச்சுருந்தாங்க, நார்மல் போட் ரைடு ஒரு 10 members போகிற மாதிரி ஒரு போட் ரைடு, அதுக்கப்புறம் வந்து 6 members ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீட் போட் ரைடு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஏன் கயாக்கிங் ப்ரிஃபர் பண்ணோன்னா நார்மல் போட்டிங் வந்து எங்கனாலும் நமக்கு ஊட்டியோ கொடைக்கானலையோ லேக்கில் கிடைக்கும், பட் கயாக்கிங் வந்து எல்லா பிளேஸஸ்லையும் இருக்காது. ஸோ அதனால் அதை நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து ஸ்பீட் போட் ரைடு ட்ரை பண்ணி பாருங்கள், 1000 rupees அது வந்து ரியலி ஒர்த்து தாங்க.
ஒரு 1 hour கேக்கிங் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் இங்கே ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியில் நாங்கள் வந்த பாதையை பார்த்தோம், நாங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அங்கே இருக்கிற டேமில் தான் நம்ம வந்து அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அந்த ரோடு சீனிக்காக இருக்குது, ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ போடி மட்டிலேருந்து நான் வந்த ரூட்டு தாங்க அது, வந்த பாதை எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி நம்ம போட்டிங் பண்ண டேம் அது, ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. பைக் ரைடிங் வர்றதுக்கு வந்து செம அட்டகாசமான பிளேஸுங்க. கண்டிப்பாக மதுரை வந்தீங்கன்னா மூணாறு பைக் ரைடு ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மூணாறு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இதுக்கு பேர் வந்து சின்னக்கானல் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இங்கே நாங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மூணாறு டவுனில் எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு நேராக ஜிப்லைன் ஆக்டிவிட்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். இந்த ஹை ரேஞ்ச் ஜிப்லைன் வந்து அலுவா ரூட்டில் இருக்குது. ஸோ மூணாறுலேருந்து ஒரு 18 kilometers இருக்கும். மூணார் வந்து நிறையா வந்து அட்வென்ச்சரஸ் ஜிப்லைன் இருக்குது. பட் இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா ரெண்டு மவுண்டனுக்கு இடையில கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஒரு சின்னதாக ரிவர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரைடே கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கும். செகண்ட் வந்து இவங்க வந்து ப்ராப்பராக சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இவங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க, ஹெல்மெட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு மேக்கப் செக்கர் மாதிரி வெரிஃபை பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேர்கிட்ட. அந்த ரைடிங் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. சரியான டெப்த்து கீழே பெர் ஹெட்டுக்கு வந்து 500 rupees, ஃபோட்டோ காப்பீஸ்க்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஒன்ஸ் ஜிப்லைன் ஆக்டிவிட்டிலாம் முடிச்சதுக்கு அப்புறமேலாம் நாங்கள் எங்களோட ஸ்டேக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் எங்கே புக் பண்ணியிருந்தோன்னா சூரியநெல்லின்னு ஒரு பிளேஸு. ஸோ ஏன் அங்கே ப்ரிஃபர் பண்ணோன்னா அங்கேருந்து வந்து மார்னிங் வந்து ஒரு 4:30-4:45 வந்து அந்த கொலுக்குமலை சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாக அங்கே புக் பண்ணியிருந்தோம். ஜிப்லைன்லேருந்து சூரியநெல்லிக்கு வந்து பைசன் வேலின்ற ஒரு ரோடு வழியாக தான் நாங்கள் போனோம். அந்த ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடிங் வந்து செம்ம டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு, சூப்பர்பாகவும் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து அந்த ரோடு வந்து நார்மல் ஹில்ஸ் ரோடை விட கொஞ்சம் ஸ்டீப்பாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பைசன் வேலி டு சூரியநெல்லி ரூட்டு. ஒன்ஸ் அந்த ஸ்டீப்பான ரோட்லேருந்து நீங்கள் மெயின் ரோடை ரீச் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா இந்த கொச்சின் மூணாறு ஹைவே ரோடை ரீச் பண்ணுவீங்க. அங்கே அந்த கார்னரில் அந்த டீ ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேவ் ஒன்று பார்த்தோம் நாங்கள். அங்கே என்கொயரி பண்ணும்போது சொன்னாங்க ஏர்லியராக வந்து ஒரு திருடன் வந்து அங்கே இருந்ததாகவும், எவ்வளோ இயர்ஸ் பேக்குன்னு தெரில, பட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு திருடன் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்ததா சொல்கிறாங்க. வாங்க அந்த கோயில் என்ன இருக்கு போய் பார்க்கலாம். இந்த வெளிச்சத்துக்கு நான் பத்தலையா கீழே காலை பார்த்து எனக்கு கரப்பான் இது மைண்ட் போய் விட்டியா அடிக்கிற எனக்கு பயமா இல்ல எதையா காசு மீதி பாருங்க. ஓ அந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமேலா இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை பார்த்துட்டு அங்கிருந்து நாங்க சூரியநெல்லி டவுனுக்கு போயிட்டோம். ஸோ அங்கேருந்து எங்கள் ஸ்டேயோட கான்டாக்ட் பர்சனை கான்டாக்ட் பண்ணிட்டு நாங்கள் எங்களோட டென்த் ஸ்டேக்கு போயிட்டோம். வாங்க அங்கே பார்க்கலாம். சூரியநெல்லியில் இந்த டென்த் ஸ்டேயில் தாங்க நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 1800 சார்ஜ் பண்ணாங்க. டென்த் ஸ்டே ப்ளஸ் நைட் டின்னரு ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறமேலாம் அந்த ஜீப் ரைடு நான் சன்ரைஸ் போகிற ஜீப் ரைடு சொல்லியிருந்தேன் அது. ஸோ இந்த டென்த் ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம்ல அந்த டேமை ஓவர்லுக் பண்ணி தான் இவங்க வந்து அந்த ஸ்டே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ வியூ வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதே மாதிரி இங்க இருந்து சன்செட் வியூமே ரொம்ப நல்லா தெரிஞ்சு, ரொம்ப ரிலாக்ஸா நீங்க அந்த ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க நைட் ஸ்டே முடிச்சுட்டு மார்னிங் ஒரு 4:30 மேல வந்து நீங்க அந்த சன்ரைஸ் பார்க்க போகலாம். இந்த ஒரு அழகான சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அந்த டின்னர், கேம்ப் ஃபயர், டிஜே இதெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டோம் மார்னிங் சன்ரைஸ் பார்க்க.